IVM. It's story time. தீய வழியில போக இருந்த ஒருத்தர் அதிலிருந்து மீண்டு நல்ல வழிக்கு திரும்ப வந்தாரானு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. குருவோட வீட்டில் அவனும் அவனோட நண்பன் வினோத்தும் அரையாண்டு தேர்வுக்காக ஒன்னா உக்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கமாக சேர்ந்து உக்காந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போறவங்க படிக்கிறதுக்கு பதிலாக அரட்டை மட்டும்தான் அடிப்பாங்க. ஆனால் குருவும் வினோத்தும் சேர்ந்து உக்காந்து படிக்கும்போது அரட்டை அடிக்காம படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்துவாங்க. அதனால அடிக்கடி அவங்க சேர்ந்து உக்காந்து படிக்கிறத ஒரு வழக்கமாகவும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அரையாண்டு தேர்வுக்கு இன்னும் 4 நாள் தான் இருந்துச்சு. ஆனால் இதுவரைக்கும் குருவும் வினோத்தும் அவங்களுக்கு உண்டான பாடத்திட்டங்களை 4-5 தடவைக்கு மேலே படித்து முடிச்சுட்டாங்க. வினோத்தோட அப்பா ஆனந்தன் அந்த ஊரில் மின்னணு பொருட்களை விற்பனை செய்கிற ஒரு பெரிய கடையை வச்சிருந்தாரு. குருவோட அப்பா மெய்யப்பன் அந்த ஊரில் காவல் அதிகாரியாக இருந்தாரு. படித்ததையே 4-5 தடவை திரும்ப திரும்ப படிச்சிட்டாலும் குருவோட உக்காந்து படித்தாலும் தேர்வுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வாரம் வினோத் ஒவ்வொரு நாளும் ராத்திரி 12 மணி வரைக்கும் உக்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் சாப்பிடும்போதே ஆனந்தன் யார்கிட்டயோ தொலைபேசியில் பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கவனிச்சான். உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன், எப்போ வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஆனந்தன் கேட்டது வினோத்துக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு ராத்திரி 9 மணிக்கு அவன் படிக்க உக்காந்தப்போ ஆனந்தனை தேடிக்கிட்டு ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் கையில் ஒரு பெரிய பை வேற வச்சிருந்தாரு. வழக்கமாக கடை விஷயமா பேசுகிற யாரையும் ஆனந்தன் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரமாட்டாரு. அப்படி ஒருத்தர் அவரை வீட்டுக்கு தேடிக்கிட்டு வந்து பார்க்கறது இதுதான் முதல் முறை. அவன் படிக்கிறதுக்காக தன்னோட அறையில் வந்து உக்காந்துட்டாலும் வந்தவர் ஆனந்தன் கூட என்ன பேசுறாரு அப்படிங்கறதுல தான் அவனோட கவனம் இருந்துச்சு. வந்தவர் ஆனந்தன் கிட்ட அவங்களும் வந்துடட்டும், அப்புறம் நம்ம பேச்ச ஆரம்பிப்போம் அப்படின்னு சொன்னது வினோத்தோட காதுல விழுந்துச்சு. வேற யாரோ வரப்போறாங்க அப்படின்னு வினோத் எதிர்பார்த்த மாதிரியே அடுத்த கொஞ்ச நேரத்தில் இன்னும் 2 பேரும் வந்து சேர்ந்தாங்க. இப்ப முதல்ல வந்தவர் அவரோட பைக்குள்ளேந்து சின்ன சின்னதா நிறைய மின்னணு பொருட்களை எடுத்து ஆனந்தன் கிட்ட காட்டினாரு. ஆனந்தன் அதை கையில எடுத்து பார்க்கும்போதே, இதெல்லாம் போலிங்கிறது உங்களால சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும், ஆனா மற்றவங்களால அப்படி கண்டுபிடிக்க முடியாது. நாங்க 3 பேருமா சேர்ந்து இத மாதிரி போலியான மின்னணு பொருட்களை வச்சு ரொம்ப அழகா ஒரு தொலைக்காட்சி பெட்டியை தயாரிச்சு வச்சிருக்கோம். எங்களோட திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கடை வச்சிருக்கிற உங்களை மாதிரி ஒருத்தரோட உதவி தேவைங்கிறதுனால தான் உங்களையும் எங்கள் திட்டத்தில் பங்குதாரராக நாங்கள் சேர்த்துக்கிறோம். நம்ம திட்டத்தை செயல்படுத்த நாம 4 பேருமா சேர்ந்து புதுசாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கடையை தொடங்குறோம். 1000 ரூபா சீட்டு கட்டுற திட்டத்தை அந்த கடையில் அறிமுகப்படுத்துகிறோம். ஒவ்வொரு 100 பேர் சேரும்போதும் அவங்களுக்குள்ள ஒரு குலுக்கலை நடத்தி அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு 10,000 ரூபா மதிப்புள்ள ஒரு தொலைக்காட்சி பெட்டியை கொடுக்கறோம் அப்படின்னு அறிவிக்கிறோம். 1000 ரூபா சீட்டுக்கு குலுக்கல்ல 10,000 ரூபா மதிப்புள்ள தொலைக்காட்சி அப்படின்னு தெரிஞ்ச உடனே எக்கச்சக்கமான பேர் நம்ம கிட்ட சீட்டு கட்ட வருவாங்க. 100 பேர் 1000 ரூபா பணம் கட்டினா நமக்கு 1,00,000 ரூபா கிடைக்கும். இந்த தொலைக்காட்சி பெட்டியை அதில் ஒருத்தருக்கு நாம பரிசா கொடுத்துட போறோம். இந்த திட்டம் 20 நாள் மட்டும்தான் செயல்பாட்டில் இருக்குங்கிறதுனால சீட்டு கட்டுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போகும். 20 நாள் முடிவில் மொத்தமாக வர்ற தொகையை 4 பிரித்து நாம 4 பேரும் எடுத்துக்கிறோம், கடையை மூடிடுறோம். நான் எதிர்பார்க்குற மாதிரி எல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் 50,00,000 ரூபா பணம் கிடைக்கும். இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டான். ஆனந்தன் இதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு தான் வினோத் நினைச்சான். ஆனா ஆனந்தன் அவங்க கிட்ட இதுல நம்ம மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்னு கேட்டாரு. இந்த கேள்வியே வினோத்துக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்ப வந்தவங்க 3 பேரும் எந்தெந்த இடத்துலலாம் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விளக்கமா பேச ஆரம்பிச்சாங்க. கடைசியா ஆனந்தன் அவங்க கிட்ட இதை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு 1 வாரம் வேணும்
அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிவிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க வினோத்துக்கு தூக்கமே வரல. ஆனந்தன் தவறான வழியில பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யறாரு அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்ச உடனே வினோத் தன்னோட அம்மா கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். வினோத்தோட அம்மா வழி தாத்தா பெரிய பணக்காரரா இருந்தவரு. அந்த ஊர்ல அவருக்கு நிறைய செல்வாக்கும் அதிகம். அவருதான் ஆனந்தனுக்கு இந்த கடைய வச்சு கொடுத்திருந்தாரு. வினோத் சொன்னதை கேட்டதும் அவங்க அம்மாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியல. இதுவரைக்கும் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்த குடும்பமானோ ஆனந்தனால போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவே பயந்தாங்க. ஆனா வினோத் ஒரு விஷயத்துல ரொம்பவே உறுதியாயிருந்தான். ஆனந்தனை தவறான வழியில போக விடக்கூடாது. இந்த கடைய ஆரம்பிச்சு சீட்டு பிடிச்சு மத்தவங்களை ஏமாத்துற திட்டத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கறதுல அவன் உறுதியாயிருந்தான். அவன் அவங்க அம்மா கிட்ட நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அன்னைக்கு குரு வீட்டுக்கு படிக்க போனப்போ உங்க அப்பா காவல் நிலையத்திலேருந்து எப்ப திரும்பி வருவாரு அப்படின்னு கேட்டான். அவரு வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும் அப்படின்னு தெரிஞ்சு இன்னைக்கு மட்டும் உங்க அப்பாவை கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொல்ல முடியுமா அப்படின்னு வினோத் கேட்டதும் குரு அதுக்கான காரணத்தை கேட்டான். வினோத் அவங்கிட்ட உங்க அப்பாவும் வந்ததும் ரெண்டு பேருக்குமா சேர்த்து நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னதும் குரு அவங்க அப்பாவோட பேசி கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர சொன்னான். குருவோட வீட்டுக்கு அடிக்கடி போயிருந்தாலும் மெய்யப்பன் கிட்ட வினோத் பேசுறது இதுதான் முதல் தடவை. அவன் தன்னோட அப்பா ஆனந்தன் தீய வழியில போறதுக்கு முயற்சி செய்யறாரு அப்படின்னு சொன்னதும் மெய்யப்பன் ரொம்ப ஆச்சரியத்தோட அது உனக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு கேட்டாரு. வினோத் அவர்கிட்ட முதல் நாள் ராத்திரி நடந்ததை எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட மெய்யப்பன் வினோத் கிட்ட சொன்னாரு, இத நீ என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்க அப்பா அவங்க கிட்ட இன்னும் ஒரு வாரத்துல தன்னோட முடிவை சொல்றதா சொல்லி இருக்காரு. அதனால இந்த விஷயத்துல நமக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கு. நீ உங்க அப்பாவுக்கு தெரியாம அவரோட தொலைபேசியில நேத்து ராத்திரி 9 மணிக்கு எந்த எண்லேருந்து தொலைபேசி அழைப்பு வந்திருக்குங்கிறத மட்டும் எனக்கு பாத்துக்கிட்டு வந்து சொல்லு. அதுக்கப்புறம் இத பத்தி கவலைப்படாம நீ உன்னோட அரையாண்டு தேர்வுக்கு படிக்க ஆரம்பிச்சுடு, மிச்சதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவரு கேட்டுக்கிட்ட மாதிரியே ஆனந்தனோட தொலைபேசியில ராத்திரி 9 மணிக்கு வந்த தொலைபேசி எண்ணை மட்டும் எடுத்து வினோத் அவர்கிட்ட கொடுத்தான். ஆனா அதுக்கு அப்புறம் வந்த நாட்கள்ல தன்னோட அப்பாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற பயம் அவனோட மனசுல இருந்துகிட்டே இருந்துச்சு. அடுத்து வந்த ஒரு வாரமும் வினோத்தால மெய்யப்பனை பார்க்கவே முடியல. அவன் அப்பப்போ குரு கிட்ட உங்க அப்பா இத பத்தி ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேக்கும்போது அவரு விசாரிச்சுகிட்டு இருக்காரு, இத மறந்துட்டு உன்ன படிக்க மட்டும் சொன்னாரு அப்படின்னு குரு சொன்னான். ஒரு வாரத்துக்கு அப்புறம் பத்திரிகையில வந்த ஒரு செய்தி வினோத்தோட கவனத்தை கவர்ந்துச்சு. போலி மின்னணு பொருட்களை தயாரிக்கிற 6 பேரை காவல்துறை கைது செஞ்சிருக்கு. அவங்களோட இடத்திலேந்து ஏராளமான போலி மின்னணு பொருட்களையும் கைப்பற்றி இருக்காங்க. இந்த 6 பேரை தவிர இதுல சம்பந்தப்பட்டிருக்கிற இன்னொரு 3 பேரை காவல்துறை தேடிகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியை படிச்சதும் வினோத்துக்கு ரொம்பவே பயமாயிருந்துச்சு. ஒருவேளை காவல்துறை தேடுறதா சொல்ற அந்த 3 பேர்ல தன்னோட அப்பா ஆனந்தனும் இருப்பாரோ அப்படின்னு அவன் நினைச்சான். இந்த எண்ணம் அவனுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனால முழு கவனத்தையும் படிப்புல செலுத்தி படிக்க முடியல. ஏதோ நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி அவனோட உள்ளுணர்வு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. அம்மா கிட்ட இத பத்தி பேசினா அவங்க தேவையில்லாம ரொம்ப பயந்துடுவாங்க அப்படிங்கறதுக்காக வினோத் அம்மா கிட்டையும் பேசல. யாருகிட்டையும் இத பத்தி பேச முடியாம அவன் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிக்கிட்டு இருந்தான். ஆனந்தன் அன்னைக்கு கடையிலேருந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவரோட நடவடிக்கைகளை கவனிக்கும் போது அவர் கொஞ்சம் பதட்டத்தோட பரபரப்பா இருக்கிற மாதிரி வினோத்துக்கு தோணிச்சு. தன்னோட புத்தகங்களை எடுத்துக்கிட்டு வினோத் வீட்டு வாசலுக்கு வந்து உக்காந்துகிட்டான். அவன் ஏதோ யோசனையில இருக்கும்போது அவனோட வீட்டு வாசல்ல ஒரு போலீஸ் ஜீப் வந்து நின்னுச்சு. அதுக்குள்ளேந்து 2 போலீஸ்காரங்களை தவிர மெய்யப்பனும் இறங்கி வீட்டுக்குள்ள வந்தாரு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வினோத்துக்கு தோணிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னோட குடும்ப மானமே போக போகுது. மெய்யப்பனையும் குற்றம் சொல்ல முடியாது. அவரு ஒரு காவல்துறை அதிகாரியா
தன்னோட பொறுப்புக்கு தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அப்பா செஞ்சது தப்புன்னா அதுக்கான தண்டனையை அவர் அனுபவிச்சு தானே ஆகணும் அப்படின்னு வினோத்துக்கு தோணிச்சு. ஆனா மனசுக்குள்ள தன்னோட அப்பாவுக்கு ஒரு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு அவனுக்கு ரொம்பவே அழுகையா வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்த மெய்யப்பன் ஆனந்தன் கிட்ட சொன்னாரு, நம்ம திட்டம் சரியா செயல்பட்டு இந்த குற்றத்துல சம்பந்தப்பட்ட எல்லாரையுமே நாங்க கைது செஞ்சிட்டோம். உங்களோட ஒத்துழைப்புக்கு நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். போலி மின்னணு பொருட்கள் சந்தைக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள எப்படி பிடிக்கிறதுன்னு நாங்க யோசிச்சப்போ எங்களுக்கு உங்களோட ஞாபகம்தான் வந்துச்சு. அவங்க போலியா தயார் செய்யற மின்னணு பொருட்களை சந்தைப்படுத்துறதுக்கு உங்களை மாதிரி ஒருத்தரோட உதவி அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும்னு நாங்க எதிர்பார்த்தோம். அதனாலதான் இந்த திட்டத்துக்கு ஒத்துழைக்க சொல்லி உங்ககிட்ட வந்து கேட்டோம். நீங்களும் முழு மனசோட ஒத்துழைக்கிறதா சொன்னீங்க. ஆனா நீங்க கொஞ்சம் கவனக்குறைவா இருந்ததுனால இந்த திட்டத்தை பத்தி வினோத் தெரிஞ்சுகிட்டான். நல்ல வேளையா அவன் வேற யாருகிட்டையும் போகாம எங்கிட்டயே வந்து சொன்னதுனால அந்த தொலைபேசி எண்ணை மட்டும் கொடு, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்கிட்ட சொல்லி அனுப்பினேன். இந்த திட்டத்துக்கு ஒத்துழைச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்ச உங்களுக்கு காவல்துறை ஆணையர் கூடிய சீக்கிரம் ஒரு பாராட்டு விழா நடத்தி ஒரு பாராட்டு பத்திரமும் கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. நடக்கிறதையெல்லாம் நம்ப முடியாம வினோத் ஆச்சரியமா பார்த்துக்கிட்டே இருந்தான். மெய்யப்பன் அவங்கிட்ட சொன்னாரு, உங்க அப்பா பணத்துக்கு ஆசைப்பட்டு தீய வழியில போறதுக்கு முயற்சி செய்யல, போலீஸோட திட்டப்படி குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்காக அவர் அப்படி நடிச்சாரு. ஆனா அவர் எங்கேயாவது தீய வழியில போயிடுவாரோன்னு அதை தடுத்து நிறுத்துறதுக்காக இந்த திட்டத்தை பத்தி நீ உடனே என்னோட கவனத்துக்கு கொண்டு வந்தது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த ஒரு வாரத்துல நீ எவ்வளவு மன உளைச்சல்ல இருந்திருப்பேங்கிறத என்னால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக நான் வேணா உனக்கு தனியா ஒரு பாராட்டு பத்திரம் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. ஆனந்தன் மெதுவா வினோத்துக்கிட்ட வந்து, நான் தீய வழியில போவேன்னு நீ எப்படிரா நினைச்ச? ஆனா அப்படியே ஒருவேளை நான் தீய வழியில போயிருந்தா கூட மன உறுதியோட என்னை பத்தி நீ போலீஸ்ல சொன்னதுக்காக உன்னை நான் ரொம்ப பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. வினோத் தன்னோட அப்பாவை இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். ஆனந்தனுக்கும் தன்னோட பையனை நினைச்சு ரொம்பவே பெருமையா இருந்துச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.